முக்கிய செய்திகள் ஆறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒருநாள் பாதிப்பு அதிகரிப்பு இரண்டு வாரங்கள் கவனமாக இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தல் மீனவர் நலன்களை காப்பதில் மத்திய அரசு முன்னுரிமை கன்னியாகுமரி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு ஊருக்குள் நுழைய விரட்டி விரட்டியடிப்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆளும் கட்சியினர் பண விநியோகம் தடுத்து நிறுத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல் எய்ம்ஸ் விவகாரத்தில் பிரதமர் மோடி பொய் வாக்குறுதி அளிப்பதாக குற்றச்சாட்டு தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை என ஸ்டாலின் ஆவேசம் வணக்கம் வணக்கம் இந்தியாவில் கடந்த ஆறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா ஒருநாள் பாதிப்பு அதிகரித்திருப்பதை அடுத்து அச்சம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஜனவரி இறுதியில் குறைய தொடங்கிய கரோனா பரவல் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தோராயிரத்து நானூற்று அறுபத்தாறு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து மூவாயிரத்து நூற்று முப்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் நானூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து பலியானவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது நானூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பது இந்த ஆண்டின் அதிகபட்சமாகும் என தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை ஆறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக கூறியுள்ளது தொடர்ச்சியாக இருபத்தி மூன்றாவது நாளாக பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சகம் நோய் பரவல் அச்சம் மக்களிடையே இல்லை என கவலை தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் கரோனா பரவல் நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொட்டு வருவதை அடுத்து புனே நகரில் நேற்றிலிருந்து ஏழு நாட்களுக்கு பனிரண்டு மணி நேர ஊரடங்கு அமலுக்கு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை உணவகங்கள் திரையரங்குகள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என அறிவித்துள்ள அதிகாரிகள் பேருந்துகளும் இயங்காது என கூறினர் பகல் நேரத்திலும் ஐந்து பேருக்கு மேல் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் நலன் கருதி பனிரெண்டு மணி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் மக்கள் ஒத்துழைக்காவிட்டால் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் திருமதி பிரியங்காவின் கணவர் திரு ராபர்ட் வதேராவுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள திருமதி பிரியங்கா தமிழக பிரச்சார பயணத்தை ரத்து செய்துள்ளார் doctors have advised that i self-isolate for a few days. unfortunately, i have to cancel uh, the program that was scheduled for me for the assam campaign today and uh, for tamil nadu tomorrow and kerala day after tomorrow. Um, i'd like to apologize to everybody for not being able to be there. and uh, i wish all the candidates that i was supposed to campaign for the very, very best in the election. i hope all of you do well. and the congress is victorious. வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சிகிச்சை எடுத்து வருவதாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ரசிகர்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் வரும் பதினைந்தாம் தேதி கரோனா இரண்டாவது அலை புதிய உச்சம் தொடும் என எச்சரித்துள்ள மருத்துவர்கள் எனினும் அடுத்த மாத இறுதியில் கரோனா பரவல் குறைய தொடங்கிவிடும் என ஆறுதல் அளித்துள்ளனர் மீனவர் நலனை காப்பதில் மத்திய பாஜக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது பேசிய திரு மோடி சாதி மதம் மொழியை கடந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருவதாக கூறினார் மீனவர்கள் வளர்ச்சிக்கு இருபதாயிரம் கோடியும் தமிழகத்தில் சாலை திட்டத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் new fishing harbors, fish landing centers are coming up. A fishing harbor will come up in Chennai. Fishermen are getting better boats, navigation material and credit. கொரோனா காலத்தில் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த ஐந்து லட்சம் தமிழர்கள் பத்திரமாக தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக திரு மோடி ஆப்கன் தீவிரவாதிகளிடம் பிடிப்பட்ட தமிழக பாதிரியார் பிரேம் அலெக்ஸை பாதுகாப்பாக அழைத்து வந்தது பாஜக அரசு என்று அவர் கூறினார் மீனவர்கள் சிறை பிடிப்பது நிறுத்தம் தனுஷ்கோடி சாலை மற்றும் பாம்பன் மேம்பாலம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக திரு மோடி தெரிவித்தார் தமிழகத்தில் பல இடங்களில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை ஊருக்குள் விடாமல் கிராம மக்கள் விரட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி கிராமத்தில் நேற்றிரவு பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு கே பி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் திரு முல்லைவேந்தன் ஆகியோர் திமுக தலைவர் திரு ஸ்டாலினை தவறாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த கிராம மக்கள் அவர்கள் இருவரையும் ஊருக்குள் நுழைய விடாமல் துரத்தி அடித்தனர் மக்களின் எதிர்ப்பை அடுத்து அமைச்சரும் அவரது ஆதரவாளர்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தேசியம்பட்டி கிராமத்திற்கு அதிமுக எம்எல்ஏ திரு மனோகரன் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரிக்க சென்றார் ஊருக்குள் நுழைய கடும் எதிர்ப்பு தெரிவித்த முக்குலத்தோர் சமுதாய மக்கள் உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் தங்கள் சமுதாயத்திற்கு அதிமுக அரசு துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டப்பேரவைத் தொகுதியில் பழவேற்காட்டில் வாக்கு சேகரித்த அதிமுக எம்எல்ஏ திரு சிறுனியம் பலராமனிடம் மீனவர்கள் சரமாரி கேள்விகளை கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே தென்காசி அருகே அதிமுக வேட்பாளரை வரவேற்பதில் அக்கட்சி தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது தென்காசி தொகுதி வேட்பாளர் திரு செல்வமோகன் தாசை பிரச்சாரத்திற்காக குற்றாலத்திற்கு அழைத்துச் சென்றபோது முன்னதாகவே குறிப்பிட்ட பகுதி வழியாக அழைத்துச் செல்லாமல் ஒரு தரப்பினர் மாற்றுப்பாதையில் அழைத்துச் சென்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இன்னொரு தரப்பினர் கைகலப்பில் ஈடுபட்டனர் இந்த மோதலில் நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது இதையடுத்து பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்ட அதிமுக வேட்பாளர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகித்த சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் பணப்பட்டுவாடாவை ஆளும் கட்சியினர் தீவிரப்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரை மாவட்டம் சோழவந்தாம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏ திரு மாணிக்கத்தின் ஆதரவாளர்கள் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் வீடியோ வெளியாகியதால் பரபரப்பு நிலவியது அதிமுகவினரின் பணப்பட்டுவாடா குறித்து வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் அதிகாரிகளிடம் திமுகவினர் புகார் அளித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்பதாவது வார்டு பகுதியில் நேற்றிரவு பணப்பட்டுவாடா செய்த அதிமுக மகளிரணி செயலாளர் திருமதி கவிதா மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் இருந்து ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பணப்பட்டுவாடா புகார் அடிப்படையில் அதிமுக நிர்வாகிகள் பரமசிவம் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த பாமக நிர்வாகி சதாசிவத்தை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் போட்டியிடும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் மின்சாரம் நிறுத்தப்படுவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் மின்சார வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்தி ஆளும் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்ய முயற்சி செய்வதாக திமுகவினர் குற்றம் சாட்டினர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு நேற்று வாக்கு சேகரித்த அவர் தேர்தல் நேரத்தின் போதுதான் பிரதமர் உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு தமிழகம் மீது அக்கறை வரும் என கூறினார் தேர்தல் முடிந்துவிட்டால் மக்கள் குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் சோதனைகளைக் கண்டு திமுக ஒருபோதும் அஞ்சாது என்ற அவர் அதிமுகவினரை போல தங்களை அச்சுறுத்த முடியாது என கூறினார் வருமான வரித்துறையினருக்கு தைரியம் இருந்தால் பிரதமர் வீட்டில் சோதனை மேற்கொள்ளுமா என திரு ஸ்டாலின் வினவினார் இப்ப எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு என்ன செய்தினா மோடி வர்ற விமானத்துல பண மூட்டையோட வந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாராபுரத்துக்கு வந்தார் அங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இப்ப மதுரைக்கு வந்திருக்கிறாரு ராத்திரியோட ராத்திரியா வந்தாரு அதுவும் காலையில வரல ராத்திரி வந்து இருக்கிறாரு அதனால பண மூட்டையோட வந்திருக்கிறாரு நாளை எதுனா அமித்ஷா வர போறாரு பண மூட்டையோட வர போறாரு நாங்க சொல்றோம் உனக்கு தைரியம் இருக்கா ஐடி போய் நேரா அவங்க விமானத்தை போய் ரைடு பண்றதுக்கு சோதனை போடுறதுக்கு தைரியம் இருக்கா நான் கேக்குறேன் பிரதமருக்கு ஒரு சட்டம் ஸ்டாலினுக்கு ஒரு சட்டமா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் பிரதமர் தவறான தகவல்களை தருவதாக கண்டனம் தெரிவித்த தமிழக மக்களை முட்டாள்கள் என திரு மோடி நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என கேள்வி எழுப்பினார் என்ன பேசுறாரு தெரியுமா எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் வர்றது மட்டும் இல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கா மோடி நீங்க பதினைஞ்சு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் உருவாக்கப்படும் ஏற்கனவே அறிவிச்சீங்க பதினைஞ்சு மாநிலங்கள்ல அதுல எல்லா மாநிலங்களையும் தொடங்கிட்டீங்க அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நிதியை ஒதுக்கிட்டீங்க ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல சிறப்பா செய்வோம் சொல்றீங்களா எப்படி ஒரு சினிமாவில வடிவேல ஒரு காமெடி சொல்வாரு வரும் ஆனா வராது அது மாதிரி ஜல்லிக்கட்டு விவகாரத்திலும் பிரதமர் உண்மையை மறைப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார் ஜல்லிக்கட்டு விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதாக பின்வாங்கிய மத்திய அரசு தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு சட்டம் இயற்றப்பட்ட பின் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டதாக அவர் தெரிவித்தார் பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கூறிய திரு ஸ்டாலின் ஆனால் திரு மோடி இதனை மறைத்து திமுக மீது அவதூறு சுமத்துவதாக கண்டனம் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஆட்டோ நகர் அமைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுக ஆட்சியில்தான் சங்ககிரி எடப்பாடி இடையே அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட்டது என்று கூறினார் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் நெசவாளர்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்த எடப்பாடி திரு பழனிசாமி சங்ககிரியில் லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான ஆட்டோ நகர் அமைக்கப்படும் என்று கூறினார் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும் பிரச்சாரத்தில் மட்டுமல்லாது பாமக பாஜக கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர் மத்திய பாஜக அரசு வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திமுக தலைவர் திரு மு ஸ்டாலினின் மகள் வீடு உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர்களது வீடுகளில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர் இதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா தமிழகத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை நடத்தப்படுவதாக கூறினார் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி என்றாலும் சரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்றாலும் சரி சிபிஐ என்றாலும் சரி இந்த மத்திய நிறுவனங்களையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நலனுக்காக தவறாக பயன்படுத்தி வருகிறது எதிர்க்கட்சிகளை முடக்கி பயமுறுத்தும் வேலைகளில் மத்திய பாஜக அரசு ஈடுபடுவதாக திரு கி வீரமணி திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வருமான வரித்துறையினர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மருமகன் இல்லத்தில் சோதனை செய்துள்ளனர் அவருக்கு தொடர்புள்ள திமுகவினரின் இல்லங்களிலும் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதன் கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் போக்காகும் சென்னை துறைமுகம் தொகுதியில் பிரச்சாரம் செய்த திமுக எம்பி திரு தயானதி மாறன் வருமான வரித்துறையின் சோதனைகளால் திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என்று கூறினார் பாஜக தனியாக வராது அது கூட்டணி கட்சிகளோடு வரும் நீங்கள் கூட்டணி கட்சிகள் என்றால் அரசியல் கட்சிகள் என்று நினைப்பீர்கள் பாஜக எப்போதுமே கூட்டணி கட்சிகள் என்றால் சிபிஐ என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி போலீஸ் அராஜகம் இதுதான் வரும் அப்புறம் பி டீம் சி டீம்னு வராங்க இதெல்லாம் பார்த்து அஞ்சுகின்ற கட்சி அல்ல திராவிட தலைவர் அவர்கள் மத்திய பாஜக அரசின் பார்த்து திமுகவினர் அஞ்ச மாட்டார்கள் என்று திரு தயாநிதி மாறன் தெரிவித்தார் தமிழகத்தில் எடப்பாடி மோடி எதிர்ப்பு அலை வீசுவதாக அவர் கூறினார் நாட்டில் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற துறைகள் பிரதமரின் கைவிரல் போல செயல்பட்டு வருவதாக நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே திமுகவினரின் வீடுகளில் நடைபெற்ற சோதனைகளில் குடும்ப செலவுக்காக வைத்திருந்த பணம் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்த அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி ஆவணங்கள் சரிபார்த்த பிறகு வருமான வரித்துறையினர் சென்று விட்டதாக கூறினார் இதில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய் அவருடைய குடும்ப செலவுக்காக உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு ரூபாய் என்று அது கூட வங்கியில இருந்து எடுத்துட்டு கையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க இத்தகைய சோதனைகளுக்கெல்லாம் திமுகவினர் அஞ்ச மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார் மக்களுக்கு உண்மை புரியும் என திரு ஆர் எஸ் பாரதி கூறினார் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளையோடு நிறைவு பெறும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து களம் இறங்கியுள்ள திமுக வேட்பாளர் திரு சம்பத்குமார் மாக்கனூர் கொல்லம்பட்டி சுள்ளிமுள்ளூர் புதுப்பட்டி பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது தர்பூசணி விற்பனை செய்யும் கடையில் தர்பூசணியை கீற்று போட்டும் மூங்கில் கூடை பின்னும் தொழிலாளரிடம் கூடை பின்னி கொடுத்தும் ஆதரவு திரட்டினார் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காரப்பாக்கம் திரு கணபதிக்கு தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பு சுற்றி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை பெரம்பூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் திரு என் ஆர் தனபாலன் பழச்சாறு தயாரித்துக் கொடுத்து வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டினார் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு மா சுப்பிரமணியன் தம்மீதான குற்றச்சாட்டுக்களை அதிமுக வேட்பாளர் சைதை திரு துரைசாமி ஆதாரத்துடன் நிரூபித்தால் அரசியலை விட்டே விலக தயார் என சவால் விடுத்தார் இரண்டு ரூபாய்க்கு விற்கப்படும் முகக்கவசத்தையே இலவசமாக தர தயங்கும் அதிமுக அரசு வாஷிங் மிஷின் கொடுப்பதாக உறுதியளிப்பது சிரிப்பை வரவழைப்பதாக சமத்துவ மக்கள் கட்சி மகளிரணி செயலாளர் திருமதி ராதிகா சரத்குமார் கூறினார் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் திருமதி பிரேமலதாவுக்கு அவரது கணவர் திரு விஜயகாந்த் ஆதரவு திரட்டினார் அப்போது பேசிய திருமதி பிரேமலதா வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் அதிமுகவும் பாமகவும் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் போடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பேருந்துகள் உட்பட ஏராளமான வாகனங்கள் தேங்கி மக்கள் பாதிப்புக்கு ஆளாகினர் போடி தொகுதியில் போட்டியிடும் அவருக்கு பல இடங்களில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் மற்ற தொகுதிகளில் போட்டியிடும் தன்கட்சி வேட்பாளர்களுக்கும் இடையிடையே வாக்கு சேகரிக்க சென்று வருகிறார் இதனால் கட்சி தொண்டர்களுடன் திரு பன்னீர்செல்வம் அடிக்கடி வெளியூர் சென்று வருவதால் போடி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனா் இந்நிலையில் நேற்று போடி தொகுதிக்கு உட்பட்ட மீனாட்சிபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அவர் வேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதனால் அவ்வழியே வந்த பேருந்துகள் உட்பட ஏராளமான வாகனங்கள் தேங்கி நின்றன பேருந்துகள் செல்ல முடியாமல் நிற்பதை கண்டுகொள்ளாமல் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திரு பன்னீர்செல்வம் அங்கிருந்து சென்ற பிறகே மற்ற வாகனங்கள் செல்ல முடிந்தது இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதோடு இருசக்கர வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டனர் இதேபோல் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் திரு அர்ஜுனனுக்கு அமைச்சர் திரு சி வி சண்முகம் வாக்கு சேகரிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனால் சந்தைமேடு செஞ்சி சாலையில் அக்கட்சி தொண்டர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் திரண்டனர் அமைச்சர் வர தாமதமானதால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாத அரசு பேருந்துகளை அனுமதிக்க மறுத்ததால் ஓட்டுநர்கள் பயணிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சுங்கச்சாவடி வழியே பேருந்து போக்குவரத்து இருந்து வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக போக்குவரத்துக் கழகத்தினர் கட்டணம் செலுத்த முடியாத காரணத்தால் பேருந்துகள் மாற்றுப் பாதையில் இயக்கப்பட்டன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சுங்கச்சாவடி வழியாக அரசு பேருந்துகள் செல்லலாம் என தகவல் அளித்ததன் பேரில் இரண்டு தினங்களாக அவ்வழியே பேருந்துகள் இயக்கப்பட்டன ஆனால் நேற்று மாலை சுங்கச்சாவடி வழியே சென்ற பேருந்துகளை ஊழியர்கள் தடுத்து நிறுத்தினர் இதனால் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் சூழ்நிலை உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அரசு பேருந்துகளுக்கு இன்று முதல் கட்டணம் செலுத்துவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பேருந்துகள் செல்ல அனுமதிக்கப்பட்டன அரசு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்துக்கு சென்னை மதுரை சேலம் உட்பட தமிழகத்தின் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இன்னும் நான்கு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே வெயில் கொளுத்தி வருகிறது காலை எட்டு மணியிலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் பதினோரு மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது வெயில் நகரமான வேலூரில் நேற்று அதிகபட்சமாக நூற்று பத்து டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது திருத்தணி திருச்சி சேலம் மதுரை மாவட்டங்களில் நூற்று எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் தகித்தது சென்னையில் நூற்று ஏழு டிகிரியும் தருமபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் நூற்று ஐந்து டிகிரியும் வெயில் கொளுத்தியது இதனிடையே தரைக்காற்று வடமேற்கு திசையில் இருந்து தமிழக பகுதியை நோக்கி வீசுவதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இயல்பை விட நான்கு முதல் ஆறு டிகிரி வெப்பம் அதிகமாக சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் இந்தியாவில் கடந்த ஆறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா ஒருநாள் பாதிப்பு அதிகரித்திருப்பதை அடுத்து அச்சம் ஏற்பட்டுள்ளது மீனவர் நலனை காப்பதில் மத்திய பாஜக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல இடங்களில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை ஊருக்குள் விடாமல் கிராம மக்கள் விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க